ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம 2021 ரிலீஸ் ஆன சி யூ அகேன்ற ஒரு சைனீஸ் டிராமாவை தான் பார்க்க போறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு சூப்பரான டைம் டிராவல் ஸ்கூல் லவ் ஸ்டோரி டிராமா தான் இது. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேண்டசி டைம் லூப் டிராமாஸ்னா ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பா இதுவும் உங்களுக்கு பிடிக்கும். அதோட ஏற்கனவே நம்ம சேனல்ல நிலவின் கீழ் ஒரு காதல், அப்புறம் முதலும் நீ முடிவும் நீ சொல்லி ரெண்டு டைம் டிராவல் ஸ்டோரி இருக்கு. அதை பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க கிளிக் பண்ணி பாருங்க. சரி வாங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒரு மேரேஜ் நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. கல்யாணத்துக்காக எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பையனும் வந்தாச்சு, ஆனா அந்த பொண்ணை மட்டும் இன்னும் காணவே காணோம். எங்கப்பா பொண்ணை இன்னும் காணோம், எப்ப வருவான்னு சொல்லி எல்லாரும் கேட்க ஆரம்பிக்க, அப்பதான் கல்யாண பொண்ணு அங்க அந்த பாவடியை தூக்கி புடிச்சிட்டு ஓடி வரா, கொஞ்சம் அவசரம் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி எல்லாருக்கிட்டயும் லேட்டா வந்ததுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. அங்க இருக்க ஆளுங்களும் சரி சரி போதும், கையில இருக்க பூவை தூக்கி போட வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதை முதல்ல பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லும் போது இவ அப்பதான் அங்க சைட்ல நிக்கிற அவளோட ஃப்ரெண்டை கூப்பிடுறா. இவதான் நம்ம டிராமாவோட ஹீரோயின் பேரிஷியா. சரி ஃப்ரெண்டு கூப்பிடறாளேன்னு சொல்லிட்டு அவளும் போய் நிக்கிறா. கரெக்டா மேல இருந்து அந்த கல்யாண பொண்ணு இப்ப அந்த பூவை தூக்கி போட அது ஹீரோயினும் தாண்டி போய் இன்னொரு ஒரு பையன் கையில கிடைக்குது. இவன் தான் நம்ம டிராமாவோட ஹீரோ பேரு ஜெங். அவன் அந்த பூவை கேஷ் பண்ணிட்டு ஷியாவே பாக்குறான். ஷியாவும் அவனையே ஒரு மாதிரியா பாக்குறா. இப்படி இவங்க பாக்குறத பார்த்தாலே தெரியுது இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ பல பல மலரும் நினைவுகள்லாம் இருக்கும் போல. அதெல்லாம் என்னன்றத நம்ம போக போக பாக்கலாம். இப்ப கல்யாண பையன் வந்து ஹீரோவை அங்க இருந்து ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போறான். ஏன்னா ஹீரோயின் எப்படி கல்யாண பொண்ணோட ஃப்ரெண்டோ அதே மாதிரி ஹீரோவும் கல்யாண பையனோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட் அவனை கூட்டிட்டு போகும்போது கூட இவன் ஷியாவை திரும்பி பார்த்து உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது ஷியான்னு சொல்லி அவளுக்கு மட்டும் கேட்கற மாதிரி தான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஷியா தனியா நினைவு எடுத்த போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது அப்பதான் அங்க ஹீரோ ஜெங் வரான். அவ கையில இருக்க அந்த கேமராவை பார்த்துட்டு என்ன நீ இதை இன்னுமா வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்கறான். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் போல, அப்போல இருந்தே இந்த கேமரா வச்சிருக்கிறதுனாலதான் இப்ப இவன் இப்படி கேட்டுட்டு இருக்கான். ஆனா அதுக்கு ஷியா பெருசா எந்த பதிலுமே சொல்லல. இப்ப நீ எப்ப திருப்பி ஊருக்கு போக போறன்னு சொல்லி ரெண்டு பேருமே அட்ட டைம்ல ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கேட்க, நாளைக்கு நீ ஃப்ரீ தானே நம்ம மீட் பண்ணலாமான்னு சொல்லி ஹீரோ கேட்க வரதுக்குள்ளேயே அங்க இன்னொரு ஒரு பையன் வந்துட்டான். இவன் தான் நம்ம டிராமாவோட செகண்ட் ஹீரோ பேர் வாங்க. இவனுங்க ரெண்டு பேருக்கும் ஆரம்பத்துல இருந்தே ஆகாது போல. பார்த்ததுமே ஐயோ இவனான்ற மாதிரி தான் மூஞ்ச வச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இவனுங்க போடுற சண்டையில நடுவுல அவள வேற விடாம புடிச்சு ஆளாளுக்கு ஒரு பக்கம் இழுத்துட்டே இருக்க, ஒரு கட்டத்துக்கு மேல பெஷியா காண்டாயிட்டா. விடுங்கடா என்ன வேணும்னா நீங்க கையை புடிச்சு மாத்தி மாத்தி இழுத்துக்கோங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் இவனுங்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை இருக்கு, ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் அப்படியே முறுக்கிட்டு நின்றுட்டு இருக்கானுங்க. இப்ப ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டு அதாவது கல்யாண மாப்பிள கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அப்போதான் இவங்க ஸ்கூல் படிக்கும் போது இவங்களுக்கு கிளாஸ் டீச்சரா இருந்தவரு ஏதோ ஒரு பேப்பர் ஆளாளுக்கு ஒன்னொன்னு குடுக்கறாரு. ஆக்சுவலா இதை வந்து ஸ்கூல் செகண்ட் இயர் படிக்கும் போது இவனுங்க எழுதி கொடுத்தது தான் போல. நம்மளுடைய விஷயம் எல்லாம் ஏதாச்சும் ஒன்னு எழுதி வச்சிருப்போம்லயா, அப்படி இவனுங்க ஸ்கூல் படிக்கும் போது எழுதுனது தான் போல இது. அதை இப்ப சார் பத்திரமா எடுத்துட்டு வந்து அவனுங்க தான் அவன் கிட்டே கொடுத்துட்டு போறாரு. ஜெங்குக்கு தான் அதுல அவன் என்ன எழுதிருப்பான்றது அவனுக்கே தெரியும் இல்லையா. சோ அதெல்லாம் எதுக்கு இப்ப படிச்சுட்டுன்னு சொல்லி அவன் கையிலேயே வச்சுக்க, அதுக்குள்ள அதை அவன் ஃப்ரெண்டு வாங்கி படிச்சிடுறான். வாங்கி கூட எல்லாம் அவன் கிட்ட இருந்து புடுங்கிதான் அதை படிக்கிறான். அதுல இப்ப ஜெங் என்ன அப்படி எழுதிருக்கானா, நான் ஷியாவை எப்பயுமே டெய்லி பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லி தான் எழுதிருக்கான். அவன் ஃப்ரெண்டும் இப்போ அதை படிச்சுட்டு என்னடா அவனுக்கு இன்னும் இப்போ ஷியாவை பிடிச்சிருக்கு தானே, எப்போ அவகிட்ட போய் மறுபடியும் இதை பற்றி நீ பேச போறேன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஷெங்கும் அதெல்லாம் தெரில பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வாங்கி வச்சுக்கிறான். சரிப்பா உன்னோட இந்த சீக்கிரட்டை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி பக்கத்தில் ஃப்ரெண்ட் அவனை கலாய்ச்சிட்டு இருக்கான். அப்போ தான் இப்போ ஷெங் சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று யோசிச்சு பார்க்குறான். அதில் வேங்க இருக்கான் இல்லையா, அவன் இவனை பார்த்து நீ ஷியாவுக்கு தகுதியானவளே கிடையாது, அவளை நீ என்றைக்குமே டிசர்வ் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்டுட்டு இவனும் இதுக்கப்புறம் நீ உனோட லைஃப்பில் என்ன பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிட்டான். இப்படி இவனுங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்கும் போது ஷியாவும் அப்ப கூட தான் இருந்திருக்கா. ஆனா அவ எதுவுமே வாய திறந்து பேசவே இல்ல. அதையெல்லாம் இப்ப ஷெங் நினைச்சு பார்த்துட்டு ஷியாவே ஒரு மாதிரியா பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நைட் ஆனதுமே ஷியா அங்க இருந்து கிளம்பி போகும்போது கார் கிட்ட வாங்க பாக்குறான். அவன் கிட்ட போலான்னு சொல்லி போகும்போது அப்பதான் பின்னாடி இருந்து ஜெங்கே வந்து ஷியா நாளைக்கு நீ ஃப்ரீயான்னு சொல்லி கேக்குறான். ஷியா உடனே அவனை பார்த்து ஷெங் நான் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அப்பதான் ஷெங்கோட வாய்ஸ் ஓவர் பின்னாடி கேக்குது, இதுக்கப்புறம் நீ வரவே மாட்டேன்றத நான் எதிர்பார்க்கவே இல்ல ஷியான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அப்படியே இப்ப இன்னொரு பக்கம் ஷியாக்கும் வாங்கும் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல கூட வாங்க மட்டும் தான் காட்டுறாங்க, ஷியாவை காட்டவே இல்ல. இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்து பார்ல ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேருக்கும் ஆக்சிடென்ட் ஆனது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பதான் ஒரு பையன் ஜெங் கிட்ட என்னடா வாங்க இன்னும் கண்ணு முழிக்கவே இல்லையான்னு சொல்லி கேட்கறான். இல்லன்னு சொல்லி இவனும் பதிலுக்கு சொல்லும் போது அப்பதான் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா இப்ப மேரேஜ் கூட ஆச்சு, அவ இப்ப ஹீரோ கிட்ட இந்தா இதுதான் ஷியாவோட திங்ஸ், இதுல உன் போட்டோஸ் தான் இருக்கு, இதை நீ அவளுடைய ஞாபகமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவளுடைய கேமராவே அவன்கிட்டயே கொடுக்குறா. அவனும் அதை வாங்கி பார்த்துட்டு அன்னைக்கு மட்டும் நான் அவன் கூட கார்ல அனுப்பாம இருந்திருந்தனா கண்டிப்பா இன்னார்த்திக் ஷியா இறந்திருக்க மாட்டால, அவ நம்ம கூடவே உயிரோட தானே இருந்திருப்பான்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அந்த நேரம் பார்த்து கேமரா ஆன் ஆகவும் அதுல இருக்க போட்டோவை பார்த்து வேற ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அது ஏதோ இவங்க ஸ்கூல் படிக்கிற டைம்ல எடுத்த போட்டோ தான் போல. அதை இப்ப பார்த்துட்டே இருக்கும் போது தெரியாம அதுல இருந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா குடிச்சிருக்கான் போல. சுத்தமா அவனே நிதானத்துல இல்ல, அவன் அந்த பட்டனை அழுத்திருக்கான்றது கூட அவனுக்கே தெரியல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவனே எழுந்துக்கிறான். ஆனா இப்போ இருக்க ஜெங்கா இல்ல, அவன் ஹைஸ்கூல் படிக்கும் போது இருந்த ஜெங்கா தான் எழுந்துக்கிறான். அதாவது 2021 2015
டைம் டிராவல் பண்ணிட்டான். ஆனா அவனுக்கே அது இன்னும் தெரியல. கண்ணை முழிச்சு பார்த்துட்டு இது என்ன இடம், எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்குன்னு சொல்லி இது கனவா நினைவான்னு ஒரு கர்மமும் புரியாம சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கான். அதுல வேற ஒரு பக்கம் இப்ப பிரசன்ட்ல இவனோட ஃப்ரெண்டுக்கும் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கும் மேரேஜ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த ஜோடி என்னடானா இப்ப கிளாஸ்குள்ளே விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே ரெண்டு பேரும் லவ் பண்ணிருப்பாங்க போல. அதெல்லாம் இவன் பார்த்துட்டு ஒரு மாதிரியா முழிச்சிட்டு இருக்கும் போதுதான் இப்ப பின்னாடி இருந்து யாரோ ஜெங்குன்னு சொல்லி கூப்பிடுற குரல் கேக்குது. யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஹீரோயின் தான் கூப்பிடுறா. நீ வரலையான்னு சொல்லி அவ ரொம்ப கேஷுவலா கேக்குறா. ஆனா அவளை பார்த்ததுமே இவனுக்கு ஒன்னும் புரியல. ஏன்னா இன்னும் அவன் டைம் டிராவல் பண்ண விஷயம் அவனுக்கே தெரியாது இல்லையா. அதனால இப்ப இறந்து போனதா சொன்னவள உயிரோட பார்த்ததுமே வேகமா போய் அவளை ஹக் பண்ணிக்கிறான். இவன் இப்படி பண்ணதுமே ஷியாக்கு ஒன்னும் புரியல. அவனை தள்ளி விட்டு காலையே ஒரு மிதி ஒன்னு கொடுக்கறா. அது இவனுக்கு வலிக்கும்ல, என்ன கனவுல அடிக்கிறது வலிக்கலாம் செய்யுதுன்னு சொல்லி கேக்குறான். ஆக்சுவலா இப்ப நடக்கிறது கனவுன்னு நினைச்சிட்டு இருக்கான் போல. ஷியா கேட்டுட்டு எது கனவா, இந்த இன்னொன்னு வாங்கிக்கோன்னு சொல்லி அப்படி காலையே அடுத்து போர்ஸா ஒரு உத உதைக்க அதுல ஸ்லிப் ஆகி அப்படி விழ போகும்போது தான் கரெக்டா உள்ள வேங் புக் எல்லாம் தூக்கிட்டு உள்ள வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நீ எப்படிடா சரியாகி வந்தேன்னு சொல்லி கேட்டுட்டு இவன் பொத்துனு போய் கீழே விழுந்துடுறான். அந்த வழியிலயும் டவுட் தீர்ல போல. நீ எப்போ கண்ணு முழிச்சேன்னு சொல்லி அவனை பார்த்து கேட்க, எனக்கு என்னமோ இப்ப நீ தான் கண்ணு முழிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் அங்க இருந்து போயிடுறான். அப்போ ஜெங் விடாம போய் அவனை புடிச்சு வச்சுட்டு அவன் கண்ணத்தெல்லாம் கிள்ளி பாக்குறான். என்னதான் நீ எனக்கு சரியான தொல்லையா இருந்தாலும் நீ இப்ப நல்லா இருக்கன்னு நினைக்கும் போது தாண்டா எனக்கு நிம்மதியாவே இருக்குன்னு சொல்லி சொல்ல, முதல்ல நீ நல்லதா இருக்கியா, மூலையில எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு சொல்லிட்டு வாங்கும் இவனை பார்த்து கேட்டுட்டு இருக்கான். இப்ப அப்படியே மத்த பசங்க எல்லாரும் உள்ள வர ஷியாவோட ஃப்ரெண்ட் அவகிட்ட வந்து என்னாச்சு, ஏன் உனக்கு ஃபேஸ்ல ஒரு மாதிரி ரெட்டா இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது பதிலுக்கு ஷியாவும் என்ன திடீர்னு சொல்றதுன்னு தெரியாம, இல்ல ரொம்ப வெயிலா இருக்குல்ல அதான் ஒரு மாதிரி ஹாட்டா இருக்குன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. அப்பனா இரு நான் போய் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவ பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே ஜெங்க அங்க இருந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறமா இப்ப ஷியா அவன் ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி திடீர்னு ஒரு பையன் வந்து நம்மள ஹக் பண்ணா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் உன்னை யாராவது ஹக் பண்ணாங்களான்னு சொல்லி அவ கரெக்டா கேக்குறா. என்ன வேங் தானே அதுன்னு சொல்லி இப்ப கேட்கும்போது, சீச்சி அவன் இல்ல சும்மா நான் உங்ககிட்ட கேட்டேன்னு சொல்லி அவகிட்டயும் எதுவும் சொல்லாம சமாளிச்சிட்டு இருக்கா. அப்படி பேசிட்டே இருக்கும் போதே இப்ப கிளாஸ்க்குள்ள அவங்க சார் வந்துட்டாரு. உடனே எல்லாரும் அவங்க அவங்க இடத்துல போய் உட்காந்தாச்சு. சாரும் உள்ள வந்ததுமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்காக செல்ஃப் ஸ்டடி பண்ண சொன்னா. நீங்க அங்க எல்லாரும் கத்தி விளையாடி அரட்டை அடிச்சுட்டு இருந்திருக்கீங்க, உங்களாலேயே இப்ப ஸ்கூல்ல கல்ச்சரல் பெர்ஃபார்மன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க, அந்த முதல்ல ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அந்த வேலையை பண்ணது வர ஷியா தான் போல, பசங்க யாரும் வாய திறக்கவே இல்ல. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையான்னு சொல்லி சார் அடுத்து மறுபடியும் கோவமா கேட்க, சரி நம்மளே எழுந்துருவோம் சொல்லிட்டு ஷியா எழுந்திருக்கிறதுக்குள்ளேயே நான் தான் சார் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்க ஜெங் உள்ள வரான். அப்பதான் உண்மையான 2015 நடந்த இந்த இன்சிடென்ட் அவனுக்கு ஞாபகம் வருது. இதே போல அந்த கல்ச்சரல்ஸ்க்காக சார் திட்டிட்டு இருக்கும் போது அப்பவும் இவன் ஷியாக்காக நான் தான் அதை பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான் போல. அத அந்த டைம்ல கேட்ட சாரும், நினைச்சேன் இதை நீ தான் பண்ணிருப்பேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், உன்னால ஒரு விஷயத்த ஒழுங்கா பண்ண முடியலன்னா அதுல இருந்து விலகிரு, தேவையில்லாம அதுல மத்த ஸ்டூடெண்ட்ஸோட படிப்பையும் ஸ்பாயில் பண்ணாதன்னு சொல்லி அவனை கண்ணா பின்னானு எல்லாரும் முன்னாடியுமே திட்டி விட்டு இருந்திருப்பாரு. இவன் அதை கேட்டுட்டு சும்மா இல்லாம அப்பவே சார்னு கூட பார்க்காம எகிரிட்டு சண்டைக்கெல்லாம் வேற போயிருப்பான் போல. அதையெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்துட்டு மறுபடியும் அந்த கோபத்தோடய கைய வர முறுக்கிறான். இந்த நாள நான் எப்படி மறப்பேன், அதை என்னால மறக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உள்ள வந்து கரெக்டா ஷியா கிட்ட தண்ணியை மட்டும் கொடுத்துட்டு, சார் இந்த கல்ச்சுரல்ஸ்க்கு நான் தான் ஆர்கனைஸ் பண்ணேன்னு சொல்லி அவரே ஒரு மாதிரியா முறைச்சு பார்த்துட்டு கிட்ட வர போயிட்டு இருக்கான். சாருக்கே எங்க இவன் உண்மையாவே அடிச்சிருவானோன்னு சொல்லி பயம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதோட பசங்க எல்லாரும் இவன் ஏதோ ஒன்று பண்ண போறான்னு சொல்லிட்டு பயத்திலே பார்த்துட்டு இருக்க, இவன் என்னடானா போன வேகத்துக்கு அப்படியே அந்தர் பெல்ட்டி அடிக்காத குறையா. நீங்க சொல்றதுதான் சார் கரெக்ட், தேர்ட் இயர் ஹை ஸ்கூல் ஒரு ஸ்டூடெண்டோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு பீரியடு, இந்த டைம் நாங்க வேஸ்ட் பண்ணாம கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம், அப்பதான் அடுத்த 10 வருஷத்துல எங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்லி ரொம்ப பணிவா அவர்கிட்ட பேசி மன்னிப்பெல்லாம் வர கேட்டுட்டு இருக்கான். சாருக்கே ஆச்சரியமாயிடுச்சு இவனா இப்படி எல்லாம் பேசுறதுன்னு சொல்லி. இப்போ சாரும் அவங்க கிளாஸ்ல வச்சிருந்த அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு, இது என்கிட்டயே இருக்கட்டும் நல்லா படிச்சு நல்ல மார்க்ஸ் எடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கையோட எடுத்துட்டு போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறமா ஹீரோ கிட்ட அவன் ஃப்ரெண்டு வந்து, என்னடா எதுவும் மூலகில குழம்பி போச்சா இப்படி பேசிட்டியன்னு சொல்லி கேட்க, மூடிட்டு இருடான்னு சொல்லி அவனை அசிங்கப்படுத்தி விட்டுட்டு இப்ப அப்படியே பின்னாடி ஷியா கிட்ட திரும்பி, போய் கல்ச்சுரல்ஸ்க்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு தேவையான பிராக்டிஸ் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றான். அதான் சார் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு, அப்புறம் எங்க இருந்து பிராக்டிஸ் பண்றதுன்னு சொல்லி இப்ப ஷியா கேட்கும்போது, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குவான்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போறான். பார்த்தா வெளியே போய் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதுக்காக ரெண்டு பேருமே ஸ்கூல் செவரி எகிரி குதிச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷியா குதிச்சுட்டா போல, சீக்கிரமா வாடா போலான்னு சொல்லி இவனை கூப்பிடும் போது இவன் குதிக்கிறதுக்குள்ளேயே அங்க வேங் வந்து அவனை தடுத்துட்டான். நினைச்சேன் இப்படிதான் லூஸ் மாதிரி ஏதாச்சும் பண்ணுவேன்னு, இது மட்டும் சாருக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது, ஒழுங்கா கிளாஸ்க்கு வான்னு சொல்லி இப்ப வேங் கூப்பிடுறான். ஆனா இவ அதெல்லாம் கேட்கற மாதிரியே இல்ல, சார் இங்க வந்தா தானே நான் மாட்டுவேன், அவரு தான் இப்ப இங்க வரத்துக்கு சான்ஸே இல்லையேன்னு சொல்லி இவன் வாயமுட, ஏன் சார் இங்க வரமாட்டாருன்னு சொல்லி ஒரு குரல் கேக்குது. யாருன்னு பார்த்தா அவங்க கிளாஸ் சாரே தான் வந்து நிக்கிறாரு. வேங் மட்டும் தான் அவரை திரும்பி பாக்குறான், ஷெங் மேல இருந்து அவரை பார்க்கவே இல்ல. இப்ப நீ கிளாஸ் சார் வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணி கூப்பிட்டா மட்டும் நாங்க உடனே பயந்துருமான்னு சொல்லி அப்படியே ரொம்ப கூலா கேட்க, அட அறிவு கேட்டவனே கொஞ்சம் திரும்பி பா
பார்டன் சொல்லிட்டு வாங்க சொல்கிறான். என்னன்னு சொல்லிட்டு இவனும் திரும்பி பார்த்தா அப்போ தான் சார் நிற்கிறதே பார்க்குறான். மாட்டிக்கிட்டோம் தெரிஞ்சோம், நீங்கள் எப்படி சார் இங்கே வந்தீங்கன்னு சொல்லி பயங்கரமாக சமாளிச்சுட்டு இருக்கான். நீ கீழே இறங்கி வா தம்பி, நான் அதை உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ சார் கரெக்டாக பிடிச்சி கூட்டு நிற்க வச்சுட்டாரு. அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, இவங்க ரெண்டு பேரும் இந்த கேம் விளையாட கேம் சென்டர் போகிறதுக்காண்டி தான் இப்படி கிளாஸை கட் அடிச்சுட்டு போகிறானுங்கன்னு சொல்லி நினச்சிட்டு அதுக்காக திட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையாகவே இவன் போகிறது ஹீரோயின் கூட போய் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கடையிலேருந்து வாங்கிட்டு வரதுக்காண்டி தானே. அதை சொன்னால் இப்போ ஷியாமும் சேர்ந்து மாட்டிப்பான்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிட்டா மாதிரியே, ஆமாம் சார் கேம் சென்டருக்கு தான் சொல்லி ஷேங்க அவர்கிட்ட தனியாக மாட்டி திட்டு வாங்கிட்டு இருக்கான். இது எதுவுமே தெரியாமல் இப்போ ஷியாமும் வெளியே இருந்துட்டு இவன் இன்னும் வராமல் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்கறதுக்காக செவரில் தொங்கிட்டு என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு இருக்கா. அந்த டைம் இப்போ சாரும் திடீர்னு கரெக்டாக ஷியா இருக்க பக்கமாக திரும்ப போக உடனே இவன் போய் அவரை திரும்ப விடாமல் பிடிச்சி வச்சுட்டு, சாரி சார் இனிமேல் நான் இப்படிலாம் பண்ணவே மாட்டேன்னு சொல்லி சாரி கேட்டுட்டு அவர் அந்த சைடு திரும்பவே விடாமல் சமாளிச்சுட்டு இருக்கான். அவரும் சரி வான்னு சொல்லிட்டு அவனுங்களை அங்கேருந்து கூட்டிட்டு போக அதுக்குள்ளே இவன் சும்மா இல்லாமல் சார் சார் நான் தான் ஷியான்னு சொல்லி அவளே வாண்டடா அவளோட பேரை சொல்லி மாட்டிக்கிட்டா. இவனுங்க ரெண்டு பேரும் பார்க்குறானுங்க, இந்த பைத்தியத்தை காப்பாற்றவா நம்ம இவ்வளோ நேரம் இப்படி கஷ்டப்பட்டோம்னு சொல்லி சாரும் அப்போ நீங்கள் ரெண்டு பேர் தான் கூட்டு கலவானிக்கலான்னு சொல்லிட்டு ஷியாவையும் ஜெங்கையும் மட்டும் கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அப்பாலஜி லெட்டர் எழுதித்தர சொல்லி பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. ஷியா எழுதிட்டு இருக்கா, ஆனால் இவன் என்னடானா அவளே தான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவள் பார்த்துட்டு என்னடா எழுதாமலே இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வரல அதுதான் எழுதலன்னு சொல்லி சொல்கிறான். ஃபர்ஸ்ட்லாம் நீ எத்தனை தடவை இது போல் லெட்டர் எழுதியிருக்கே, அப்புறம் ஏன் இப்போலாம் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அவளே அவனுக்காக எழுதி கொடுத்துட்டு இருக்கா. ஜெங்கும் அவளே தான் அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அன்றைக்கி நைட்டு கிளாஸில் எல்லாரும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஷியாவையும் ஜெங்கையும் மட்டும் ஆலையை காணோம். அந்த டைமில் தான் இப்போ கிளாஸ் த்ரீல இருக்க எல்லாரும் வெளியே வந்து பாருங்கன்னு சொல்லி ஒரு குரல் ஒன்று கேட்குது. என்னன்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் ஆர்வமாக வெளியே வந்து பார்த்தா ஷியாவும் ஜெங்கும் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படி இதை எடுத்துட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு போய் அவன் கிட்ட கேட்க அப்போ தான் அவனும் நடந்ததை சொல்கிறான். என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த லெட்டர்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அவங்க சாரோட லாக்கர் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கிறதுக்காக பாஸ்வேர்டு தெரியாமல் ஏதோ போட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக அந்த டைமுக்கு அங்கே வாங்கவும் வந்திருக்கான். அவன் தான் கிளாஸ் லீடர் போல என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது எப்படியும் நீ மாட்டி விட தான் போகிற, என்ன மட்டும் மாட்டி விடுன்னு சொல்லி ஜெங் சொல்லும்போது நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மேக்ஸ் சாரோட கபோர்டு, நம்ம கிளாஸ் சாரோட கபோர்டு இதுதான் சொல்லி அவனே மிரட்டுற மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி விட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் அந்த லாக்கர் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் இப்போ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் சேர்ந்து கிரவுண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக மியூசிக்கை போடுறோம் மாஸ்க் காட்டுறோம்னு சொல்லிட்டு டீமாக மியூசிக்கை வாசிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஜெங் சூப்பராக பாடுவான் போல, அவன் பாடுறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஷியா அவன் கிட்ட வந்து சொல்கிறான், ஜெங் சூப்பராக பாடு, நீ பாடுறத எல்லாருமே இங்கே கேட்கணும்னு சொல்லி அவனும் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு சிரிச்சுட்டே இப்போ பாட ஆரம்பிக்கிறான். உண்மையாகவே சூப்பராக தான் பாடுறான். கூட அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கானுங்க. ஜெங் பாடுறது கேட்டு கீழே ஷியாவோட ஃப்ரெண்ட்லாம் அழுகவே ஆரம்பிச்சிட்டா, இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம ஸ்கூல் லைஃபே முடிஞ்சிரும்ல, எனக்கு எப்பயுமே நம்ம ஒன்னாவே இருக்கணும்னு சொல்லி ஓன அழுக வர ஆரம்பிச்சிட்டா. ஷியா பார்த்துட்டு சரி அழாதடி நம்ம எப்பயுமே ஒன்னாக தான் இருப்போம்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி விட்டுட்டு இப்போ அப்படியே பின்னாடி வேங்குக்கு திரும்பி தேங்க்ஸ் சொல்றா. ஏன்னா அவன் தானே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுக்க ஹெல்ப்பே பண்ணியிருப்பான், அதுக்காக இப்போ அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றா. வேங்கும் எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்லாம், கிளாஸ்க்கு போனதுக்கப்புறம் அசைன்மெண்ட்டை மட்டும் முடிச்சு சப்மிட் பண்ணிருங்க அதுவே போதும்னு சொல்லிட்டு அப்போ கூட அவனுடைய கடமையில் கரெக்டாக இருக்கான். சரின்னு சொல்லிட்டு சியாமும் திரும்பி உட்காந்து ஜெங்க் பாடுறதையே கேட்க ஆரம்பிச்சிடுறா. அவள் திரும்பினதுமே இப்போ வேங் என்னடானா அவளை பார்த்து சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அந்த டைம் இப்போ சியா பக்கத்தில் கிளாஸ் சார் வந்து உட்கார பசங்க எல்லாருமே பார்த்துட்டு இப்போ இவர் என்ன சொல்ல போறாருன்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்காங்க. சியாமும் சார் இந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் கிளாஸ்க்கு வந்து ஒழுங்காக படிக்கிறோமேன்னு சொல்லி கேட்க, அட பாட்டை கொஞ்சம் என்ஜாய் பண்ண விடுமான்னு சொல்லிட்டு சாரே இப்போ ஜாலியாக பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே ஹீரோவும் பாடும்போது சியாவை நினச்சிட்டே தான் பாடுறான். அவள் கூட உட்காந்து இந்த பாட்டுக்கான லிரிக்ஸ் எழுதுனதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இப்போ நான் இருக்கிறது கனமா நினவான்னு எனக்கு தெரியல, ஆனால் சியாவோட இந்த ஸ்மைலை திரும்பி பார்க்க முடியறதே எனக்கு போதும்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான். இப்போ மூணு பேரும் சேர்ந்து சூப்பராக பாட்டு பாடி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து முடிக்க சாருக்கே பயங்கர ஆச்சரியமாகிருச்சு. இவ்வளோ திறமை இருக்க பசங்களாம் ஏன் கிளாஸ் பசங்கன்னு சொல்லி அவரு கூட சேர்ந்து கிளாப் தட்டி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஜெங் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போதான் சார் வந்ததே பார்க்கறான் போல. உடனே அவர்கிட்ட வந்து சார் நான் தான் எல்லாருமே இங்கே கூட்டிட்டு வந்தேன், பனிஷ்மெண்ட் எதாக இருந்தாலும் எனக்கு மட்டும் கொடுங்கன்னு சொல்லி கேட்க சார் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாத, நீ சூப்பராக பாடின, ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுக்க தான் எனக்கே தெரியாமல் நிறைய திருட்டு வேலைகளை பார்த்துருக்க, அது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சு நான் இந்த ஸ்கூலில் பெர்மிஷன் வாங்கலனா உன்னால் இப்போ இப்படி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பாட்டு பாட முடிஞ்சிருக்குமான்னு சொல்லி கேட்டு அவனை பாராட்டிட்டு இருக்காரு. சாரே இப்படி பேசினது கேட்டதுக்கப்புறம் பசங்க எல்லாரும் எப்படி சும்மா இருப்பாங்க, அவரையும் கூட சேர்த்துட்டு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்படி அங்கே இருக்க எல்லாருக்குமே மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டாக தான் இந்த டே இப்போ இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரே பயங்கரமான என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு டேல குரூப் ஃபோட்டோ இல்லாமல் அந்த டே எப்படி கம்ப்ளீட் ஆகும், அதுக்காக எல்லாரும் இப்போ குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லி நிற்கிறாங்க. ஜெங்கும் ஷியாவும் தான் கேமராவை செட் பண்ணி அதில் டைமரை வச்சுட்டு போய் அங்கே நிற்கிறாங்க. அப்போ தான் அங்கே போய் நின்னதுக்கு அப்புறமா ஜெங் ஷியா கிட்ட சொல்கிறான், இந்த பாட்டியை நான் உனக்காக தான் எழுதுனேன்னு சொல்லி, உண்மையாகவே வா எனக்காகவா எழுதுனேன்னு சொல்லி இப்போ ஷியா கேட்கும்போது ஆமாம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்குறான். அவளும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்ல எல்லாருமே இப்போ குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை எடுத்து முடிச்ச அடுத்த செகண்டே இப்போ ஜெங் மறுபடியும் அந்த பார்ல இருந்தே எழுந்துக்கிறான். இதோட இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.